இன்றைக்கி வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேரர் காஜ பூஜை தான் இப்போது ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போது பார்த்திங்கன்னா கோலம்லாம் போட்டிருக்கேன் நான் இந்த இடத்துல சாமி கிட்ட கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ விளக்கெல்லாம் தேய்ச்சிட்டு அப்புறம் அந்த மண இது சாமி இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் நைட்டே விளக்கெல்லாம் தேய்ச்சிட்டு இப்போ மேலே அது மேலே பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் உள்ளே அந்த அந்த காயின்ஸ்லாம் போடுவோம் இல்லையா அந்த காயின்ஸாக அந்த அந்த பாக்ஸில் வச்சுருக்கேன் நான் அது மேலே தான் விபூதி இது இதெல்லாம் தனியாக வச்சுருப்பேன் இப்போ இந்த பர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்குலாம் நம்ம பணம் வச்சுருப்போம் இல்லையா சாமிக்குன்னு பணம் எடுத்துவோம் இல்லையா அதெல்லாம் வந்து இந்த ஒரு பர்ஸ்குள்ளே தான் நான் வைப்பேன் எங்கேயும் வைக்க மாட்டேன் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் அது தொலையாமல் பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம எங்கேயா கை மரதே வச்சுருவோம் அப்போ சாமிக்குன்னு நம்ம உண்டியில் போடும்போது இது கரெக்டாக போட முடியாது நல்ல பர்ஸு உள்ள கரெக்டாக எடுத்து வச்சுருவேன் இப்போ இந்த மனையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தொடச்சி இது கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாமிக்கு இப்போ இந்த குபேரர் படம் அப்புறம் இந்த மன இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த குபேரர் பூஜை வந்து வியாழக்கிழமை செஞ்சால் நமக்கு ரொம்ப நல்லது நீங்கள் இது செய்ய செய்ய தான் நமக்கு வந்து இது இது ஃபுல்லாகவே இதில் இது பயன் இதிலோட பலன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம என்ன காரியம் நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்கும் நமக்கு சக்ஸஸாக முடியும் எதுவுமே தடையப்படவே தடப்படவே படாது நமக்கு எந்த காரியம் இருந்தாலும் நமக்கு சக்ஸஸாக முடிஞ்சிடும் இந்த வாரம் 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 இது செய்யணும் இப்போ பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு அதிசயம் இருக்குது நீ இந்த அதிசயம் என்னன்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இது பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி இந்த அன்னபூர்ணிக்கும் இது ஒரு பூஜை இருக்குது இது என்ன பூஜைன்றது நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எல்லோரும் வீடியோ எல்லோரும் வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மாட்டேறீங்க கமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேறீங்க கொஞ்சம் லைக்கு கமெண்ட் எல்லாம் கொடுத்தாங்கன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அதனால் ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அவரை இப்போ பார்த்திங்கன்னா சாமி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்கேன் இங்கே திராட்சை இல்லை அதனால் கல்கண்டு வச்சுருக்கேன் சாமிக்கு இங்கே இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அதுதான் ஊதுவத்தி ஸ்டாண்டு அதில் தான் ஊதுவத்தி ஏற்றுவேன் இப்போ அந்த சாமி குபேர படம் இதெல்லாம் அடிச்சுட்டு இப்போது இப்போது சாமிக்குலாம் ஊதுவத்தி காமிச்சிட்டு இப்போ நான் பூஜை இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அது பூஜைக்காக இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ எல்லாம் ஊதுவத்தி எல்லா ரூம்லேயும் போய் ஊதுவத்தி காமிச்சிட்ருக்கேன் எல்லா ரூம்லையும் நம்ம வத்தி காமிச்சோம்னா நமக்கு ரொம்ப நல்லது சாம்பிராணி கூட ஏற்றினா நல்லது தான் சாம்பிராணி என்கிட்ட இல்லாததுனால நான் சாம்பிராணி ஏற்றல அந்த சாம்பிராணி வாசமே நமக்கு வந்து வீட்டில் அந்த கெட்ட அதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த சாம்பிராணி இருந்தால் ரொம்ப நல்லது வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் அந்த நூற்றி எட்டு இது என் மந்திரம் வந்து நான் சொல்கிறேன் அது என்ன மந்திரம்ன்றது நான் உங்களுக்கு அடுத்தடுத்து போன அடுத்த அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அது என்னன்றது நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நான் லாஸ்ட் அமிச்சதெல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் அந்த மாதிரி அது அதை இந்த அதை வந்து அந்த மா அதை அந்த பா அதையே நீங்கள் படித்து இந்த பூஜையை பண்ணிட்டுருங்க நான் அடுத்தடுத்த இதில் நான் உங்களுக்கு வந்து இந்த நூற்றி எட்டு என்ன மந்திரம் அப்படின்றது நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே நகைப்போட்டி பணம்லாம் வந்து நம்ம பர்ஸும் ஹேண்ட்பேக்லேயும் தானே வைப்போம் நம்ம பணம் எப்போவுமே எல்லாருமே அப்படி தான் வைப்பாங்க ஸோ நம்ம நான் அப்படி தான் வைப்போம் ஆனால் அந்த மாதிரி வைக்காமல் நீங்கள் வந்து நகை போட்டியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பணமே செலவாகாது பண ந நகை போட்டினா எந்த கம்மல் கம்மல் பாக்ஸோ செயின் பாக்ஸோ எதுல வேணால் நீங்கள் அதை பணத்தை வைக்கலாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது செலவாகாது இது நான் கண்டறிஞ்ச உண்மை தான் ஏன்னா நானே முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் நகை பர்ஸு ஹேண்ட்பேக்லேயே வச்சு வச்சு பணம் ஃபுல்லாக செலவாகிடுது இந்த இப்போ வந்து நான் நகைப்பட்டியில் இப்போ வைக்கிறதுனால எனக்கு அந்த பணம் வந்து செலவே ஆக மாட்டேங்குது இது கண் நான் வந்து கண்டறிஞ்ச உண்மை தான் நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ புளி வந்து நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது ரசத்துக்கோசரம் புளி போட்டு வச்சுருக்கேன் இப்போ நிறைய பேருக்கு சளி பிடிச்சதுன்னா நம்ம அவசரத்தில் இப்போ ரசம் செய்யணும்னா அப்போ தண்ணியில் வந்து புளி வந்து நினச்சி நம்ம செய்கிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா ஸோ புளி வந்து தண்ணி தண்ணியில் போட்டு அப்படி கொதிக்க வச்சுட்டு சாம்பார் ரசப்பொடி எல்லாம் மிளக மிளகு தூள் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரசம் ஈஸி ரெடி ஆகிடும் இது உப்புமா மிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு டிஃபனுக்கான உப்மா மிக்ஸ் தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இந்த உப்மா மிக்ஸ் ரெடிமேட் மிக்ஸ் தான் இது அஞ்சு நிமிஷத்தில் இது செஞ்சிடலாம் ஏன்னா நிறைய பேர் கடையில் இதை பார்த்துருப்பீங்க உப்புமா மிக்ஸ் ஆனால் ஏன்னா வாங்க மாட்டோம் அது நல்லா இருக்குமோ நல்லா இருக்கோ பட் அப்படிலாம் கிடையாது இது ரொம்ப நல்லா இருக்குது நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் கடைக்கில் ரெண்டு பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து ப்ளாக் போடும்போது அது எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ தொகையிலுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் பருப்புலாம் வறுத்த அறுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் பொரியல் செய்யறதுக்கோசரம் கத்திரிக்காய் கட் பண்ணுறதுக்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ ரசம் இங்கே கொதிச்சுட்டுருக்கு இந்த சைட்டில் சாதமும் வச்சுட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பொரியலும் தேங்காய் தொகையிலும் ரசமும் தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சுக்கு இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போது அது வந்து நான் சமையல் செய்யறதுக்கு காய் வந்து பொரியல் வந்து செஞ்சிட்ருக்கேன் இப்போ பொரியல் பொரியல் செய்கிறதுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நடுவில் வந்து சாதமும் ரெடியாகிடுச்சு இப்போ அந்த இப்போ அந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கண்டிப்பாக அந்த நீங்கள் நகை நகைப்பூட்டி உள்ள பணத்தை நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக அது செ இதுவாகாமல் செலவாகாமல் நமக்கு அது அப்படியே இருக்கும் இது வந்து நானே நானே கண் கண்ணெதிர்க்க நான் வந்து என்னோடய நான் இது அனுபவிச்சது தான் உங்களுக்கு நான் இதை சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா இது வந்து நான் முன்னாடிலாம் நான் அப்படி தான் நானும் வைச்சேன் பர்ஸ் ஹேண்ட்பேக்குன்னு எப்படி செலவாகுதுன்னே தெரியாது செலவாகிடும் ஆனால் இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது செலவாகாது இது எவ்வளோ பணம் வச்சாலும் சரி அது உங்களுக்கு செலவாகாமல் இருக்கும் இந்த நீங்களே பார்ப்பீங்க அப்புறம் யார் யாரெல்லாம் இல்லை என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் அப்புறம் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஏன்னா எல்லாருமே சேனல்ஸ் பார்க்குறீங்க ஆனால் லைக் லைக் பண்ண மாட்றீங்க ஸோ லைக் போட்டுருங்க லைக் போட்டிங்கன்னா தான் சப்போர்ட்டாக இருக்குது எங்களுக்கு லைக் கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டே எங்களோடய இதனால தான் நாங்கள் எங்கள் சப்போர்ட்னால தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ நாங்கள் ஃபுல்லாக போட முடியும் இப்போ பார்த்திங்கன்னா சமையலுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது பொரியல் கத்திரிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு கத்திரிக்காய் பொரியல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடாயில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அடி அடியே பிடிக்காது அப்படியே இப்படியே அதை சொரண்டியே எடுத்துடலாம் பாருங்கள் சொரண்டினாலே இது வந்துடும் எப்போவுமே இந்த மாதிரி கடாயில் வந்து நான் கத்திரிக்காய் வெண்டைக்காய் அந்த உருளைக்கிழங்கு இருந்தாலும் இந்த மாதிரி கடாயில் தான் செய்வேன் நார்மல் கடாயில் செய்யாமல் இந்த மாதிரி கடாயில் தான் செய்வேன் யார் யாரெல்லாம் நார்மல் கடாயில் செய்கிறீங்களோ இந்த மாதிரி கடாயிலையும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அது நல்லா இருக்குது உங்களுக்கு இப்போ தேங்காய் தொகையல் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இது இப்போ இந்த சைடில் ரசம் இது சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி லன்ச்சுக்கோசரம் இன்றைக்கி சிம்பிள் இவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு ஏன்னா எப்போவுமே நான் வந்து வெங்காயம்லாம் போட மாட்டேன் பூஜை செய்கிறதுனால வெங்காயம்லாம் போடாமல் நார்மலாக தான் சாப்பாடு செய்வேன் மற்ற நாளில் வெங்காயம் போடுவேன் பூஜை செய்கிறதுனால வெங்காயம் போட மாட்டேன் இது என்ன இது என்ன கிண்ணுன்னு பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு என்னடா அது ஹோட்டலில் இருக்கிற கிண்ணம் மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களே ஆமாம் அதே தான் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் இது வாங்கி வச்சுருக்கேன் எதுக்காகனா இது நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டேபிளில் கொண்டு போய் வச்சுட்டா கூட அவங்களே கூட போட்டுப்பாங்க எடுத்து இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு இதில் ஒரு இது கப்பில் தொகையல் ஒரு கப்பில் ரசம் ஒரு கப்பில் பொரியல் அப்படி வச்சு நம்ம டேபிள் மேலே வச்சிட்டோம்னா வெறும் சாதம் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம வைக்கிறதுக்கு இது மூணுத்துலையும் ஒரே டைமில் நம்ம எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டோம்னா அவங்களே கூட சர்வ் பண்ணிப்பாங்க இல்லை நம்மளே கூட போடுறது ஈஸியாக இருக்கும் அது ஒரு கரண்டியாலேயோ ஒரு ஸ்பூனாலேயோ எடுத்து உங்களுக்கு போட்டிங்கன்னா இதுலேருந்து நம்ம போட்டுடலாம் இது ரொம்ப நல்லா இருக்கு நமக்கு ஈஸியும் கூட நமக்கு சர்வ் பண்ணுறது இது அப்படியே ஹோட்டல்ல லேண்ட் மாதிரி தான் வச்சுருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா அதில் பொரியல் வச்சுருவேன் பாருங்கள் இப்போ அதில் அந்த சைடில் பொரியல் வச்சுட்டு அது கொண்டு போய் டேபிள் மேலே வச்சிட்டோம்னா அவங்க ஈஸியாக எடுத்து போட்டுப்பாங்க இது நல்லாவே யூஸ் ஆகுது நம்ம எல்லாருமே என்ன போய் என்ன ஹோட்டலில் வச்சுருக்கிற மாதிரி இது வாங்கினோமா அப்படின்னு அந்த மாதிரி இல்லை இது நமக்கு ஈஸியாக இருக்குது நம்ம ப பத்து வாட்டி நம்ம எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் குழம்பு எடுத்துகிட்டு போய் ரசம் எடுத்துகிட்டு போய் கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் வைப்பீங்க இல்லையா அதுக்கு இந்த மாதிரி ஒரு மூணு அடுக்கு கப்பு இது மூணு அடுக்கு சேர்ந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா அதை கொண்டு போய் டேபிள் மேலேயோ அல்லது கீழே சாப்பிட்றவங்களா இருந்தால் கீழேயோ வச்சுட்டோம்னா அது வந்து ஒரே டைமில் நமக்கு முடிஞ்சிடும் நமக்கும் வேலை மிச்சம் தானே சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா இதை டேபிள் மேலே வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ ஒரு லைட்டு போடுறேன் இருட்டாக இருக்குது இப்போ லைட் போட்டு காமிக்கிற பாருங்கள் டேபிள் மேலே வச்சுட்டு சாதம் வச்சுட்டா நமக்கு ஈஸியாக ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்